Hey guys, welcome to my channel. In this video, we will see what we are going to see. Short and a vlog and haul. We will see a short video. So, we will cut the intro. So, if you want to subscribe to the channel, subscribe to the channel and subscribe to the bell icon. Then, you will be supporting me. So, let's go to the video. நாங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு ஃப்ரைடே வந்து டி-நகர் போலான்னு பிளான் பண்ணோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோவா வெயில் இல்லை, கொஞ்சம் வந்துட்டு கிளைமேட் நல்லா தான் இருந்தது. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரெயினவே நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ கேர்ள்ஸ் கம்பார்ட்மெண்ட்ல ஏறலாம்னு ட்ரை பண்ணிட்டு ஸோ செகண்ட் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ட்ரெயின் வந்ததுமே பாத்தீங்கன்னா வந்து கரெக்டாக இந்த டைம் ஏறிடணும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக நின்று ஏறிட்டோம். உங்களுக்கே தெரியும் கிளைமேட் வந்து வெயில் அவ்வளோவா இல்லை. நான் செப்பரேட்டாக வந்து டி-நகர் ரோட் சைட் ஷாப்பில் மட்டும் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணி ஒரு வ்ளாக் போடலான்னு இருக்கேன். ஸோ சீக்கிரமாக நீங்கள் அதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ட்ரெயின் விட்டு இறங்கினதுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் க்ரௌடாக இருக்க மாதிரி இருந்தது. நாங்கள் நினச்சோம் ஐயோ இந்த டைம் வந்து செம க்ரௌடாக இருக்கும் போல இருக்குது டி-நகர் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிட்டு போனோம். பட் இந்த ஸ்டேஷன் விட்டு வெளியில் போனதுமே பார்த்தீங்கன்னா க்ரௌட் வந்து அவ்வளோவாவே இல்லை. எப்போவுமே பார்த்தீங்கன்னா நார்மல் டேஸில் இதை விட அதிகமாக இருக்கும். இந்த ஸ்ட்ரெயிட் ரோட் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி முடிச்சதுமே இந்த ஸ்ட்ரெயிட் ரோட் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஷாப்பிங் தான். ட்ரெஸ், ஹேண்ட்பேக், ஸ்லிப்பர்ஸ் அப்படின்ட்டு ஹேண்ட் கர்ச்சிஃப்லேருந்து சாப்பிட்றதுக்கு ஐஸ்கிரீம், சமோசாலேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட்லேயே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக கூட இருக்குது. அதே மாதிரி அதிகமான ரேட்டில் வேணும்னா கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். இங்கே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே சீப் ரேட்டில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் கடைக்கு போய் வாங்குறதுக்கு நீங்கள் நார்மலாக ரோட் சைட் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா அதே இயரிங் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணும்போதே உங்களுக்கு ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த ரோட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஷாப்பிங் தான். நீங்கள் வந்துட்டு ட்ரெஸ்லேருந்து எல்லாமே இங்கே எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு தீபா எப்படி போகணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட் ரோட எண்டிங்கில் வந்து உங்களுக்கு வந்து சரவணா ஸ்டோர்ஸ் தெரியும். ஸோ அதை நீங்கள் க்ராஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வாக் பண்ணிகிட்டே போனீங்கன்னா ஒரு பேட்டா ஷோரூம் வரும். அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கட் வரும். ஸோ அங்கே தான் வந்துட்டு தீபா வந்து லொக்கேட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் அதை க்ராஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு லெஃப்ட் கட் பண்ணி நடந்து போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டா ஷோரூம் வரும். ஸோ இதுக்கு ஆப்போசிட் கட்டில் தான் உங்களுக்கு தீபா வந்து லொக்கேட் ஆகிருக்கும். ஸோ அன்றைக்கி நாங்கள் வந்து சும்மா தீபா போகலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் வீடியோ வந்து எங்கள் அம்மா சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு நான் சும்மா காமிச்சிருக்கேன் சில இயரிங்ஸ், அதுக்கப்புறம் இப்போ நியூவாக வந்திருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்காங்க. இயரிங் மட்டுமே வந்து அங்கே ரொம்ப அதிகமாக நல்ல கலெக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும்னா நான் எங்கள் அம்மா சேனலில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் லிங்க்கு, நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா சைடில் வந்து உங்களுக்கு நான் நேம் தரேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப ரேட் அஃபோர்டபுளாக இருக்குது, 36 ருபீஸ் தான். ஸோ இதெல்லாம் குர்த்திக்கு நீங்கள் வேர் பண்ணும்போது அழகாக இருக்கும். இந்த இயரிங்லாம் வந்து நீங்கள் லெஹெங்காக்கு போடும்போது அழகாக இருக்கும். இது கூட பாருங்கள், இது ஜஸ்ட் 33 ருபீஸ் தான். இது கூட நல்லாயிருக்கு. குவாலிட்டி கூட வந்துட்டு ரேட்க்கு ஏற்ற மாதிரியே நல்லா இருந்தது. ரேட் கம்மியாக இருக்கிறதுனால குவாலிட்டி நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக் கலெக்ஷன்ஸ் கூட நிறைய வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பிரிண்ட் வந்து நல்லா இருந்தது. இப்போ வந்து இது ட்ரெண்டிங்கில் இருக்கிறதுனால ரொம்ப க்யூட்டாகவே இருந்தது பார்க்க. ஸோ ஃபுல் வீடியோ வேணும்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஜுவல்லரி பீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீட் அண்ட் எலகண்ட்டான கலெக்ஷன்ஸ் அவங்க வச்சுருக்காங்க. இதே மாதிரி உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் வேல போகணுன்னா அதுக்குமே வந்துட்டு இந்த மாதிரி செட்டாக அங்கே பேராக வைக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஆஃபீஸ் கோயிங் கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி வாலெட் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் காலேஜ் கேர்ள்ஸ்க்கெல்லாம் ஒரு வாலெட் வேணும்னா இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி க்யூட்டாக கூட வந்துட்டு அங்கே கலெக்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வேணும்னா அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கேட்ச் கிளிப், அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் யூஸ் பண்ணுற மாதிரி இல்லைனா வந்துட்டு மேரேஜ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்டோன்டு கிளிப் அந்த மாதிரி கூட வந்து இங்கே நிறையவே இருக்குது. ஸோ ரேட்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்குது. நான் இங்கே என்னென்ன திங்ஸ் வாங்கினேன்னு வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் இங்கே என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கினேன் அப்படின்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். தீபாக்கு வெளியிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விங்ஸ் வச்ச மாதிரி இருக்கு. இங்கே நின்று நிறைய பேர் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தீபாவில் வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கி முடிச்சாச்சு.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் தீஃபாலேருந்து வெளியில் வந்துட்டோம். இப்போ வந்துட்டு வீட்டுக்கு போக போகிறோம். ஸோ வேறு எதுவுமே வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ வீட்டுக்கு போயிட்டு நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கினேன்னு உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு நான் என்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கினேன்னு தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீடியோ கிளிப் ஆட் பண்ணி இப்போ நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கினேன்னு ஒரு ஹால் வீடியோ மாதிரி காட்ட போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ டி நகர் பற்றி கொஞ்சம் ஷார்ட்டான விளாக் வந்து நான் கவர் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி வீடியோவில் சொன்ன மாதிரி தீஃபா பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ அவங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணுன்னா நான் லிங்க் வந்து எங்கள் அம்மாவோட சேனல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ மறக்காமல் வந்து நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா வந்து உங்களுக்கு நேம் வந்து நான் சைடில் தரேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அவங்க வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்காங்க அங்கே என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்னென்ன ப்ராடக்ட் வந்து டீநகரில் பர்ச்சேஸ் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு பேண்ட் வாங்கினோம். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 56 rupees வருது. நான் வந்து சில கடையில் பார்க்கும்போது கொஞ்சம் ரேட் வந்து அதிகமாக தான் இருக்குது, பட் இங்கே வந்து கொஞ்சம் ஓகே அஃபோர்டபுளான ரேட்டுக்கு வந்து நம்ம வாங்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷைனிங் கிளாத் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு டாட் அந்த மாதிரி ஒரு பிரிண்ட் வருது, இங்கே ஒரு நாட் மாதிரி உங்களுக்கு வரும். இது வேர் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். ஷார்ட்டர் வச்சுருக்க கேர்ள்ஸ்க்கு எல்லாமே இந்த மாதிரி வேர் பண்ணும்போது கொஞ்சம் க்யூட்டாகவும் வந்துட்டு உங்களுக்கு காட்டும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து ஃபேஷியல் எதாவது பண்ணும்போது கூட முடி வந்து இங்கே படாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் எனக்கு சிலது அம்மாவுக்கு வாங்கியிருக்கோம். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்குறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் வந்து என்னோடய பாக்கெட் மணியில் தான் வாங்குகிறேன். ஸோ இதெல்லாமே நான் சேர்த்து வச்சு வாங்குறது, எனக்கு ஷாப்பிங் வந்து நார்மலாகவே பிடிக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி வாங்குறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். இந்த இயரிங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ரிங் மாதிரி வந்துட்டு கீழே வந்துட்டு ஒரு ஸ்டோன் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளான ரேட்டில் வந்து நான் அதை வாங்கினேன். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டுக்கு சில இயரிங் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களுக்கும் வந்து இதே மாதிரி ஒரு பேட்டர்னில், பட் இந்த ஸ்டோன் மட்டும் கொஞ்சம் டார்க்கர் கலரில் வர மாதிரி நான் வாங்கியிருந்தேன். இப்போ நான் உங்களுக்கு இது வேர் பண்ணி காட்டுறேன். இது வந்து இந்த ட்ரெஸ் கூடயே வந்து ஓகே, ஓரளவுக்கு நல்லா மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்குது. பட் இது வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு வெஸ்டர்ன் வேரில் குத்திக்கு போட்டால் கூட நல்லாயிருக்கும். ஒரு இண்டோ வெஸ்டர்ன் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு வந்து போட்டோன்னா நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இயரிங் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இயரிங் பார்த்திங்கன்னா இது தான். இது வந்து எங்கள் அம்மா தான் எனக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஸ்டோன்டு ஒர்க் மாதிரி வருது. இங்கே மேலே வந்துட்டு ஒரு மெட்டல் சில்வர் மெட்டல் வந்து வச்சுருக்காங்க. அதுலேயும் வந்து குட்டி குட்டியாக டாட் மாதிரி மைன்யூட்டாக டீட்டெயிலிங் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு அங்கே பார்க்க. ரேட் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு 150 அந்த மாதிரி ரேட் வருது. ஸோ இது நான் வந்து வேர் பண்ணி காட்டுறேன். ஒரு மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி டேர்ன் ஆகுது. ஸோ டிசைன் வந்து தெரிய மாட்டேங்குது. இப்படி மேபி இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இயரிங் பார்த்தீங்கன்னா இது தான். இது வந்து ஒரு எங்கள் அம்மாவுக்கு வந்து வாங்கினது, ஒரு ட்ரெடிஷ்னல் இயரிங் மாதிரி வாங்கியிருந்தோம். ஸோ சாரீ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு இந்த வாட்ச் வாங்கியிருந்தோம். அவங்களுக்கு இந்த மாதிரி குட்டி டயல் தான் பிடிக்கும். ஸோ இது வாங்கியிருந்தோம். இது வந்துட்டு ஒரு குட்டி கேட்ச் கிளிப். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 24 rupees வருது. இதோட ரேட்டுமே 24. இது வந்து ஒரு ஹார்ட் ஷேப்பில் வந்து ஒரு கேட்ச் கிளிப்பு. எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சி நான் வாங்கினேன். இது வந்து குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஸோ இது நான் நிறைய யூஸ் பண்ணுவேன் நினைக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி வாங்கணும், எனக்கு இந்த மாதிரி மெட்டலில் தான் வந்து ரொம்ப பிடிக்கும் கேட்ச் கிளிப். நான் தேடிட்டு இருந்தேன் ஆன்லைன்லலாம் பார்த்திங்கன்னா வந்து ரேட் ரொம்ப அதிகமாக இருந்தது. பட் ஷாப்புக்கு நம்ம போய் வாங்கும்போது நம்ம செக் பண்ணி வாங்கலாம் குவாலிட்டி. இன்றைக்கு வந்து தீபாவில் வந்து சில ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு கோல்டன் ரிங் மாதிரி கொஞ்சம் அவள் ட்ரெடிஷ்னல் வேர்க்கு யூஸ் பண்ணும்போது கோல்டன் கலர்லாம் போட்டுக்கலான்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குர்த்தி வந்து அவள் நிறைய போடுவாள். ஸோ தட் இந்த மாதிரி ஒரு இயரிங் வாங்கினேன். இது வந்து ஒரு ஃப்ளார் மாதிரி வந்து ஒரு சின்ன ஜிம்க்கா வருது. தென் நான் எனக்கு வாங்கின மாதிரி அவளுக்கு ஒரு பேர் ஆஃப் இயரிங் வந்து வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா வந்து ஸ்டோன் வந்து கொஞ்சம் டார்க்கராக வரும், எனக்கு வாங்கினது கொஞ்சம் லைட்டராக வரும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். பட் மாடல் வந்து ரெண்டுமே சேம். தீபாவில் வந்து இந்த பவுச் வந்து பிக் பண்ணியிருந்தேன். இது வந்து 150 rupees ரேட்டு. பட் தயவு செஞ்சு இது வாங்காதீங்க. இது வந்து ரொம்ப க்யூட் அண்ட் நீட்டாக இருந்தது. இது ஓப்பன் பண்ணுறது வந்து இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி திருப்பி வேணால் க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்படி பண்ணுறதுனால இந்த லெதர் எல்லாம் அப்படியே பிஞ்சு ஃபுல்லாக வந்துருச்சு. வாங்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் கூட யூஸ் பண்ணல. ஸோ டிசப்பாயின்மெண்ட்.
ஏரியா இந்த ஏரியாவில், அதுக்கப்புறம் கீழே வந்து பாட்டமில் வந்துட்டு ஒரு 2-3 times இப்படி ஓப்பன் பண்ணி பெண்ட் பண்ணுறதுனால இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக பிஞ்சு வந்துருச்சு. ஸோ நான் வந்து இதை டோட்டலாக வந்து ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். நீங்கள் அதே மாதிரி வாலெட் வாங்குறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இதெல்லாம் செக் பண்ணி வாங்குங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் சைடில் ஒரு ஷாப்பில் வந்து இது ரெண்டோ பிக் பண்ணோம். இது வந்து ஸ்ரீதேவின்னு ஒரு ஷாப்பு, இது ஒரு ப்ரெஷ் செட். அது வந்துட்டு நான் பேசிக்காக மேக்கப் போட்டுட்ருக்கறதுனால என்னால் அஃபோர்ட் பண்ணி கொஞ்சம் நல்ல ப்ராண்டில் வந்து ப்ரெஷ் வாங்க முடியல. ஸோ வந்து நம்ம படிக்கிறோம் அதை பற்றி அப்படின்னா நம்ம ஒரு நல்ல இதில் வாங்கிக்கலாம். நான் சும்மா எனக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு பேசிக் செட்டே ஃபஸ்ட்டு போதும். ஸோ என்கிட்ட நிறைய கொஞ்சம் ப்ரெஷ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணலாமே இது வாங்கினேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 150 rupees 5 ப்ரெஷ் வரும். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து இந்த இயரிங் பிக் பண்ணாங்க. இது வந்து 120 rupees வருது. இது ஹோப் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் சஜஷன்லாம் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.